என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இந்த திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறோம். இல்லை நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா, நிறைய வாழ்க்கையில் மன முறிவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நல்லா இருக்குது, 10க்கு 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அந்த திருமணத்தை பண்ணுறோம். இருந்தபோதும் கூட வாழ்க்கை சிறப்பாக இல்லை, மன முறிவுகள் ஏற்படுகிறது, சந்தோஷத்தினுடைய நிலை மாறுகிறது என்ற வருத்தமான ஒரு செய்தியை தொடர்ச்சியாக நமது மக்களிடமிருந்து வரும் கருத்துக்களாக நாம் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஜோதிட கருத்துக்களில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்மை நோக்கி வருகிறதா அல்லது நாம் அதை நோக்கி போகிறோமா என்ற சந்தேகமான சூழ்நிலை தான் பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் நான் பார்த்தா, இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். நம்ம பார்த்த அனுபவ கருத்துக்களில், அனுபவமான விஷயங்களில் கிடைச்ச விஷயம் என்னென்னா, இந்த சிம்மம் கடகம் பொருத்தம் பார்த்து சேர்க்கும்போது ரொம்ப தெளிவாக பார்த்து சேர்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். மகரம் கும்பம் நிச்சயமாக அதுவும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த ரெண்டு நாள் ராசிக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் மன முறிவுகள் ஏற்படுகிறது. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தினுடைய அதிபதி நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரா, ஆயுள் பாகமான 8ஆம் இடம் சரியாக இருக்கிறதா என்ற கவனத்தில் கொள்வதோடு மட்டுமல்லாது, 2ஆம் இடத்துல இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒரு சாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. 2ஆம் இப்போ வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்குவோம், அல்லது சிம்ம லக்னம்னு வச்சுக்குவோமே, சிம்ம லக்னம் வச்சுக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு நேர 7ஆம் இடம் கும்பம், சனீஸ்வர பகவானாக வருவார். இப்போ இந்த லக்னாதிபதி 6ல போய் இருக்காருன்னு வச்சுக்குவோம். மகரத்தில் அந்த சூரியனோட சனியும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, கண்டிப்பாக இது பிரிவை ஏற்படுத்தும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, சூரியன் அல்லது சனி ராகு, அல்லது சூரியன் சனி கேது, இந்த மாதிரி அமைப்பால் சூரியன் செவ்வாய் ராகு கண்டிப்பாக இந்த குடும்பத்தினுடைய இந்த ஜாதகங்களை இணைப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. குரு பார்வை இருக்கிறது, அதனால் இணைத்தோம் என்று சொல்வதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். குருவாக இருந்தாலும் கூட இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ வருகிறாரா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அவருடைய குருவோடைய பார்வை சுப பார்வையா அசுப பார்வையா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ராகுவோடு கேதுவோடு சேர்ந்து அவர் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிற போது மன முறிவு ஏற்படுகிறது. கண்டிப்பாக வாழ்க்கையில் டைவர்ஸ் அல்லது அந்த கணவனை மனைவி இழப்பது, மனைவியை கணவன் இழப்பது போன்ற சம்பவங்கள் நடந்தே தீருகிறது. இதை நடக்காமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? அந்த ஜாதகங்களை இணைக்கிற போது நாம் 9 பொருத்தங்கள் இருக்கிறது என்று சொல்கிறோம், 8 பொருத்தம் 7 பொருத்தம் இருக்கிறது, தாராளமாக இணைக்கலாம் என்று நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து அதை தயவு செய்து இணைக்காமல், இந்த கட்டங்களில் ஏதாவது பாகுபாடுகள் இருக்கிறதா, ஒருவருக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது, இன்னொருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லையா, இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஜோதிடர்களாகிய நாம் நிச்சயமாக இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருத்தம் மட்டுமே இதற்கு சரியான தீர்வாக கண்டிப்பாக அமைவதில்லை. 5 பொருத்தங்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, இந்த 7, 8, 2ஆம் இடம் தரமானதாக இருந்தால்.
இந்த இரண்டாம் இடத்திலே சூரியன் சனி ராகு, அல்லது 7-8 சூரியன் சனி ராகு, அல்லது சனி கேது, அல்லது சூரியன் செவ்வாய், இந்த அமைப்பு அது முக்கியமாக பெண்கள் ஜாதகத்திலே மாங்கலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, ஆண்கள் ஜாதகத்திலே 3 இடம் மனைவிக்கு 8 இடம் ஆயுள் ஸ்தானம் என்ற இடத்துல, இந்த தீய கிரகங்களுடைய சேர்க்கை அது 5 இடம் 9 இடத்தினுடைய அறிவுடைய பார்வையோ அதோடு சேர்ந்திருந்தால் கூட அது மட்டுப்படுகிறது என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக நண்பர்களே, திருமண மன முறிவுகள், மன வாழ்க்கை கசந்து போகுதல், வாழ்க்கையில் ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, இது எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறது, வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் இருக்கிறது. நான் பல ஜாதகங்களை இன்று காலை கூட ஆய்வு செய்தேன். ஒரு ஜாதகத்தை தனுசு ராசிக்கு 2 இடத்திலே சூரியன் சனி ராகு சேர்க்கை இருக்கிறது. அந்த குழந்தை 21 வயதில் திருமணம் செய்து 22 வயதில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. முறிவு முடிக்கும் உறவுகளுக்குள்ளேயே அனுசரித்து போக முடியாத நிலை. அதே மாதிரி ஒருவருக்கு செவ்வாய் ராகு சனி சூரியன் இப்படி இந்த மாதிரி தீயகரங்கள் கூட்டணி போட்டு 2 இடத்திலோ 7-8 இருக்கிற போது அதை நாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். 9 பொருத்தம் இருந்தாலும், 10-9 பொருத்தம், 12-11 பொருத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக மனமுறிவை தருகிறது. இந்த ஜாதகங்களில் கொஞ்சம் தயவு செய்து எல்லோரும் ஆய்வு பண்ணி திருமண இணைவுகளை சேர்க்கின்ற போது இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நிச்சயமாக இருக்குது. இப்போ 5 இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கா? தாத்தா பாட்டிகள் காலத்தில் 2 கல்யாணங்கள், 2-3 திருமணங்கள் நடந்திருக்கிறதானா நல்லா தெரியும். 5 இடத்தினுடைய அதிபதியோடு எத்தனை கிரகங்கள் கூட்டணி போட்டு எந்த இடத்துல எந்த சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கா, அசுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கான்னு பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சிடும். இந்த 5 இடத்தினுடைய அதிபதி 6-8-12 அல்லது 2-3-5-9 3-4 பெண் கிரகங்களோட சனி ராகு கேதுவோட கூட்டணி போட்டு அமைந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க தாத்தா காலத்தில் 2 மனைவி 3 மனைவிகள் இருக்காங்க. குலதெய்வ குறைபாடுகள் இருக்குது, சொத்து பிரச்சனைகள் இருக்குது, அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, அந்த குடும்பங்களுடைய வளர்ச்சிகள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 இடம் பாதிக்கப்படுகின்ற போது குழந்தை பாக்கியம் லேட்டாகுது, வயிற்றில் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பையில் பிரச்சனை அல்லது குடல் பகுதியில் பிரச்சனை, பித்தப்பை பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அதில் செவ்வாய் சூரியன் சம்மந்தப்படுகிற போது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக அது தந்துடுது. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய விதியையும் நம்மளால் கொஞ்சம் மாற்ற முடியும். அதற்கு சேர்க்கக்கூடிய சேர்க்கைகள் அந்த ஜாதகங்களை இணைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இணைக்கின்ற போது அதிலிருந்து நம்மளால் தப்பிச்சு வந்துட முடியும். வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும், அதை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஜோதிடர்களாகிய நமக்கும் உண்டு என்பதை சொல்லி இந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்கிறதா என்பதை தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கை, உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு. நம் குழந்தைகளுக்கு ஜாதகத்தை இணைக்கிற போது பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து திருமணம் செய்யுங்கள். நிச்சயமாக அத்தனை குழந்தைகளும் நலமோடு வாழ வேண்டுகிறேன். எல்லா திருமணங்களும் சிறப்புற வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து ஆர். தனசேகரன். நன்றி.